ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் போகிற போக்கில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கே தெரில. பால்ராஜ் வந்து இன்றைக்கி வண்டி எடுக்க போகிறான். வண்டி எடுக்கிறதுக்காக வந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். வண்டி வந்து சொல்லி வச்சுட்டாங்க, அப்போவே இன்றைக்கி போய் பேமெண்ட்டை கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு வரது தான் வேலை. இவருக்கு தான் அதாவது பேஷன் ப்ரோ வச்சுருந்தாரு. இன்றைக்கி வந்து வேறு லெவலில் ஒரு வண்டி எடுக்க போகிறாரு. அது வந்து நிறைய பேரோட என்னடா சொல்லுவாங்க, அது நிறைய பேர் கனவு ட்ரீம் பைக்கு. அதை அருந்தா கரெக்டாக சொல்லிட்டப்பில் அவர் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டைலாக உட்காந்துருக்கிறாரு. என்ன மாதிரி ஸ்டைல்னா ஜாலியாக ஜிம்கான ஸ்டைலில் இருக்கிறாரு. சரி ஓகே, அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் எல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். என்னது ராமப்பில் அது லெமனு ஊதுபத்தி பத்து பேர் கற்பூரம் ஐஸ். நாங்கள் கிளம்பி வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். முக்கியமான ஒரு ஆள் வர வேண்டியது இருக்குது, ஆர்எக்ஸ் வ்ளாகர். அவர் எப்பயும் போல் லேட் இன்றைக்கும். சரி, அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். வந்ததும் அப்படியே காட்டுறேன். கிளம்புறதா அவர் வந்ததும் கிளம்பிட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இங்கே ஒரு பக்கம் போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். பார்ப்போம் என்னென்னு. லேட் கம்மர் கிஷோர் வந்துட்டாரு. லேட் கம்மர் கிளம்பிட்டோம். இப்போது பால்ராஜும் அருணும் வந்து முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே பின்னாடி போகலான்னு சொல்லி போயிட்டுருக்குறோம். போயிட்டு பார்ப்போம், வடவள்ளி வரைக்கும் போகணும். போயிட்டு தான் நாங்கள் என்னென்னு பிளான் பண்ணோம். பார்ப்போம் என்னென்னு. டிஎஃப்எம் தாலுக்கர் வந்து டிஎஃப்எம் பார்த்துட்டு போட்டு விடப்ப. கணக்கு பாத்தியார் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓகே ஓகேண்ணா. ஆர்எக்ஸ் கைஸ். கடைசியாக வண்டி வந்து எடுத்துட்டான் பால்ராஜ். எங்கள் கேங்கில் இது வந்து செகண்ட் ஆர்எக்ஸு 135. இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது, பட் எடுத்துட்டான். சூப்பராக இருக்குது வண்டி, ஓட்டுறதுக்கு எல்லாமே. இனி எங்கள் கேங்கில் இன்னும் வந்து ஆர்எக்ஸ் ஆர்எக்ஸாக எடுத்து நிறைய பேரோட ட்ரீம் பைக்ஸ் ஆர்எக்ஸ். நாங்கள் ஃபுல்லாக ஆர்எக்ஸ் ஆர்எக்ஸாகவே எடுக்கலான்ட்டு இருக்கோம். எல்லோரும் நிறைய எடுக்கலாம், பார்க்கலாம் என்னென்ட்டு. ஓகே போலாமா? சரி, நான் போயிட்டு வரோம் பாய். காய்ஸ் ஃபைனலி வண்டி எடுத்துட்டோம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறேன். சரி, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வச்சுருக்குறோம். எப்படி இருக்குன்னு தெரில. இதான் நம்ம வண்டி, இப்போ எடுத்தது. எல்லாம் மாற்றியாச்சு, பேர்லாம் கை மாற்றியாச்சு. அது வந்து இப்போ அருண் ஓட்டிகிட்ருக்கிறான். பின்னாடி என்ன கொண்டன்னு நினச்சிக்காதீங்க, ஃபுல்லாக போட்டிருக்கிறான் அப்படி அவ்வளோ அழகாக. எப்படியோ பால்ராஜ் ஆசைப்படி ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடே எடுத்துட்டான். எங்கள் எல்லாருக்குமே ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் தான் பிடிக்கும். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு எடுத்துகிட்ருக்கோம். ஒருத்தங்களா இப்போ கேங்கில் ரெண்டு ஆர்எக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கும் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் தான் பிடிக்கும். எப்போ எனக்கு நிறைவேற போகுதுன்னு தெரியல. எல்லாம் என்ன, நம்ம பசங்களோட வண்டி தான், நம்ம வண்டி தான் எல்லாமே. அப்படி தான் ஜாலியாக, ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆமாம் தானடா, ஆ பூ வண்டி தானே இது, நான் தானே ஓட்டிகிட்ருக்கேன். ஆ எல்லாம் இருக்கிறது தான். இப்போ மைக்கு வேறு கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் செக் பண்ணுறோம். கனெக்ட் ஆச்சான்னு கூட தெரில, பார்ப்போம் என்னென்ட்டு. இந்த மாதிரி மோட்டோ வ்ளாகிங்லாம் பண்ணணும்னு முன்னாடி இருந்தே ஆசை. நம்ம ஒரு வ்ளாகிங் பண்ணிட்டுருக்குறோம், பண்ணுவோம் அப்படின்னு கூட நினச்சதில்லை. இப்போ பண்ணிகிட்ருக்கோம். சரி, அதனால் இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோன்னு தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வண்டி எடுத்துட்டோம், எங்கே போகிறது என்னதுன்னே தெரில. ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கோயில் பார்த்து பூஜை போட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் எங்கே போகிறது அப்படின்ட்டு. போகிற போக்கில் ஏதோ ஒரு பக்கம் போவோம் அப்படின்ட்டானுங்க பசங்க. நம்ம சேனல் படியே போகிற போக்கில் எப்படியோ ஒரு பக்கம் போவோம்.
கைஸ் வடவழி வந்தாச்சு. இனி எங்கள் ஏரியா கவுண்டர் மிச்சிலே இருக்க ஒரு கோயிலில் போய் பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. போய் அங்கே ஏரியாலே பூஜை போட்டு அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு முடிவு பண்ணணும். ஆமாம், அவனுங்கடா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டான். ஏடா இப்படி பாதிக்கிறீங்க? சம்மந்தமே இல்லாம திடீர்னு அந்த சைடு வைக்க போறானுங்க. மருதமலையா? டேய், மருதமலையில எங்கடா போய் பூஜை போடுறது? மருதமலையில பூஜை போட மாட்டான்டா, விநாயகர் கோயில்ல தான் போடணும்னா. ஓ, அங்கிருந்து இவ்வளவு தூரம் வர வச்சுட்டு பல்பு கொடுக்கறானுங்க. இனியெல்லாம் ஃபுல்லாக மோட்டோ லாகிங் மட்டும்தான். ஆமாம், இந்த மாதிரி ஃபேஸ்லாம் காட்டுறதில்ல. ஏண்டா ஏடா டே, இங்கே வேறு கிடையாது கைஸ். இந்த கொண்டை பார்த்துருக்கீங்களா? அந்த சௌரி முடி கொண்டை இருக்கும் தெரியுங்களா? அந்த கொண்டையே தான் இது. டே குள்ளாக அவன் சொல்லிட்டு கண்டா, நான் முடிய சொல்லடா. எப்படியோ வண்டி வாங்கிட்டீங்க. இவருதான் ஆர்எக்ஸ் ட்ராக் ஓட்டிட்டு இருக்கவரு, அருண் ஹன்ஸ். புரியல? ஆமா, எவ்வளவு வருஷம் அப்புறம் என்ன புயல் வேகத்துல போயிட்டு இருக்கிற? டேய், முன்னாடி ஒரு பொண்ணு போயிருச்சு, அதனாலதான். இல்லன்னா இதெல்லாம் நடக்குமா? தலைவரே, எதுக்கு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா. மானம் கெட்ட பல இந்த வேகம். ஒரு பொண்ணு முன்னாடி போயிடக்கூடாது. வண்டி சொந்தக்காரங்க ரெண்டு பேரு பேஷன் ப்ரோல போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த ஆர்எக்ஸ் 100ல வந்து மோட்டோ வாகிங் எல்லாம் பண்ணணும்னு வந்து ஆசை. ஒரு ஆர்எக்ஸ் 100 வாங்கி இந்த மாதிரி மோட்டர் வாகிங் எங்கேயாவது வெளியே போகிறது, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஃபுல்லாமே ஆர்எக்ஸில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் ஆனால் இப்போதைக்கு வண்டி இல்லை. ஆனால் அந்த குறையெல்லாம் இல்லை. இப்போ இவனுங்களோட ஆர்எக்ஸ் எல்லாம் இருக்கனால, ஃப்ரெண்ட்ஸோட ஆர்எக்ஸ் இருக்கனால, அப்படியே அவங்க கூடயே போயிட்டே வர்றது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க கேட்டாலும் கொடுத்துருவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டானுங்க. அதுவும் இல்லாமல் அவன் ஆர்எக்ஸ் வளாகர் வேறு, அவனும் ஒரு விளாகர். அதனால் வந்து பிரச்சனையே இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக போயிட்டு வர்றது எல்லாமே நடந்துகிட்ருக்குது. இன்னுமே இவனுங்க எங்கே போகலான்னு முடிவு பண்ண மாட்டேங்கிறானுங்க. போய் பூஜை போட்ட பின்ன பார்த்துக்கலாங்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் என்னென்னா, இதில் வந்து நல்லா ஊரெலாம் சுற்றணும், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வேணும் கண்டிப்பாக. இந்த ஆர்எக்ஸ் 100ல எல்லாம் நம்ம ப்ளாக் பண்ணணுன்னா இதுக்கு பெட்ரோல் அடிக்கிறதே பெரிய பிரச்சனை தான். பட் ஆனால் இதோட ஃபீல் வந்து எந்த ஒரு வெஹிக்கிளையும் வராது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன அங்கேயே நின்றுட்டானுங்க. எங்கே நின்று போய் மணி இப்போவே 4 ஆச்சு. இதுக்கப்புறம் எங்கே இவனுங்க எனக்கு கூப்பிட்டு போவானுங்க? விலாகிங் எங்கே எடுக்கிறது ஒன்றும் புரியல. சரி ஓகே, வீட்டிலேருந்து கிளம்பே இல்லை, வா போகலாம் பார்த்துக்கலாம், அப்படியே போய் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு பக்கம் போயிட்டுலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பலான்னு நானுங்க. போகிற போக்கில் எங்கே ஒரு பக்கம் போகலாம் டைலாக்லாம் அடித்தானுங்க. இப்போ பார்த்தா போகிற போக்கில் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போவானுங்கன்னு நினைக்கிறேன். நியாயத்துக்கு வேணும்ட்டே பொறுமையாக வரானுங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்க உருட்டிட்டு வந்துட்டுருக்குறானுங்க. கிஷோர் வந்து எங்கள் வீடியோகிராஃபர் ஆகிட்டா இருக்கார். ஜம்முன்னு நாங்கள் ரெண்டு பேர் ஆர்எக்ஸ் ரைடர்ஸ் மாதிரி போயிட்டுருக்குறோம்.
நான் இந்த வண்டியில் இப்போ தலையை தூக்கி வச்சுட்டே பேசிட்டு போக வேண்டியதாக இருக்குதுங்க. எனக்கு ஹெல்மெட் லூஸாக இருக்கனால கீழே கீழே இறங்கிடுது வீடியோ. வடவள்ளியில் போய் வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்போ திருப்பி எங்கள் ஏரியாக்கே வந்தாச்சு கேஸ். எங்கள் ஏரியாலேயே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குதாம்மா. அந்த விநாயகர் கோயிலில் போயிட்டு ஜம்முன்னு ஒரு பூஜை போட்டு மங்களகரமாக எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான். சரி ஓகே கேஸ், நான் அப்படியே விநாயகர் கோயில் போயிட்டு உங்களுக்கு அப்படியே அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் ஏரியா விநாயகர் கோயில்கிட்ட வந்துட்டோம், இனி அங்கே போய் பூஜை போடுறது தான். இதான் எங்களுக்கு எங்கள் ஏரியா விநாயகர் கோயில் சக்கர விநாயகர் ஆலயம். வாயில் வேறு கரெக்டாக வர முடியும். கண்டென்ட்டு என்னது வரட்டும் வரட்டும், அவனுக்கு நாலு வார்த்தையை போட்டு விட்டா தான் சரிபட்டு வருவான் மேலுக்கு. என்னடா பொசுக்கன் இப்படி வருது, எங்கடா சேர்த்துக்கொள்ளது சாமி மாட்டிருச்சு. போட முடியும், இன்னும் கொஞ்சம் பின்னாடி எடுத்துருக்கலாங்க. உங்க வண்டிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஏன் யோசிக்கல? அம்முக்குட்டியா? என்ன பேரு? அம்முக்குட்டி. அம்முக்குட்டி ஜாங்கிரி பூங்கிரி உம்மா. ஜி ரொம்ப தவறுங்க. கேஸ் பூஜை போட்டாச்சு. பால்ராஜ் வந்து அவங்க அம்மா கிட்ட வண்டி காமிச்சிட்டு வரேன்னு போயிருக்கிறான். போயிட்டு வந்ததும் அப்படியே எங்கேயாவது போகலாங்கிறானுங்க. கடைசி வரைக்கும் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டானுங்க மட்டும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஒரு விளாக் எடுக்கிறதுக்கு விட்றானுங்களா சொல்லுங்க. இருக்கோம் இப்படி பண்ணானுங்கன்னா எப்படி கைஸ்? அப்படியே இங்கே வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இங்கே ப்ரோசோன் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னானுங்க. ப்ரோசோனில் வந்து இன்றைக்கி புகழ், அப்புறம் மதுரமுத்தவங்களாம் வராங்களாமா. சரி பார்க்கலாம் போகலாம் அப்படின்னானுங்க. அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரில. அவங்கெல்லாம் போய் பார்ப்போம், காட்ட முடிஞ்சுன்னா காட்டுறோம். அப்படியே ட்ரிப்பெல்லாம் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, லேட் ஆகி போச்சு. இப்போவே மணி 5 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே ப்ரோசோனில் போய் பார்ப்போம், அவங்க வந்தாங்கன்னா அவங்களையாவது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள்.